வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு வாக்கியம் வாசித்தல். அதாவது இரண்டு சொற்கள் வாக்கியத்தை வாசிக்கவிருக்கிறோம். உங்களுடைய பாடநூல் பக்கம் 120 பார்த்தீங்கன்னா இரண்டு சொற்கள் அடங்கிய வாக்கியம் இருக்கிறது. அதாவது இது ஒரு சொல், இது இன்னொரு சொல். ஸோ மொத்தம் இரண்டு சொற்கள் இருக்கிறது. இந்த இரண்டு சொற்கள் வந்து ஒரு சிறு வாக்கியமாக அமைத்திருக்கிறார்கள். இதுதான் இரண்டு சொற்கள் வாக்கியம், சரிங்களா? இந்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் சரியான உச்சரிப்பும் வாசிக்கவிருக்கிறோம், சரிங்களா? முதல் படத்தில் உள்ள வாக்கியங்களை வாசிப்போம். சூரியன் உதித்தது, சூரியன் உதித்தது. உக்களை கொய்தோம், கொய்தோம். உக்களை கொய்தோம். பறவை காயில், பறவைகள். பறந்தன, பறந்தன. பறவைகள் பறந்தன. தண்ணீர், தண்ணீர். குடித்தோம், குடித்தோம். தண்ணீர் குடித்தோம். காயிரு, காற்று. வீசியது, வீசியது. காற்று வீசியது. மாணவர், மாணவர். வாயிந்தனர், வந்தனர். மாணவர் வந்தனர். மீன்கள், மீன்கள். நீந்தின, மீன்கள் நீந்தின. அடுத்த படத்திற்கான வாக்கியங்கள். பரிசு, பரிசு. கொடுத்தார், கொடுத்தார். பரிசு கொடுத்தார். ஆயில், அக்கால். வாயில், வந்தாள். அக்கால் வந்தாள். பழங்கள், பழங்கள். வாங்கினோம், வாங்கினோம். பழங்கள் வாங்கினோம். மருந்து, மருந்து. தந்தார், தந்தார். மருந்து தந்தார். மாம்பழம். பறித்தார், பறித்தார். மாம்பழம் பறித்தார். சிரித்து, சிரித்து. விளையாடினர், விளையாடினர். சிரித்து விளையாடினர். கதை, கதை. சொன்னார், சொன்னார். கதை சொன்னார். அடுத்த படத்திற்கான வாக்கியங்கள். அம்மாவு, இக்கு, இக். அம்மாவுக்கு. காயில், காய்ச்சல். அம்மாவுக்கு, அம்மாவுக்கு காய்ச்சல். பாடு, இத்து, படுத்து. இரு, இந்தா, இர், இருந்தார். படுத்து இருந்தார். கி, இன், நா, இம், கிண்ணம். ஏடு, இத்தா, இர், எடுத்தார். கிண்ணம் எடுத்தார். தா, இன், நீ, இர், தண்ணீர். பிடித்தான், பிடித்தான். தண்ணீர்
பிடித்தான். உ த வி உதவி, சே இ த இன் செய்தான், உதவி செய்தான். ப இர் இத்து பார்த்து, ம ஜி இழ் இன் த ந இர் மகிழ்ந்தனர், பார்த்து மகிழ்ந்தனர். கனவு கனவு, கா இன் டோ இன் கண்டோம், கனவு கண்டோம். இறுதி படத்திற்கான வாக்கியங்கள். தூ இனை தூய்மை, பே மு ஓ இம் பேணுவோம், தூய்மை பேணுவோம். பே ரிய பெரிய, ஆ ரா இம் கா இம் அரங்கம், பெரிய அரங்கம். நா டா நா இம் நடனம், ஆ டி ந இர் ஆடினர், நடனம் ஆடினர். பா இல் லி இக்கு இச் பள்ளிக்குச், சே இன் ரா நா இர் சென்றனர், பள்ளிக்கு சென்றனர். பா டா இன் கா லை இப் பாடங்களை, பா டி இத் தோ இம் படித்தோம், பாடங்களை படித்தோம். பா ரி சு கா லை பரிசுகளை, வே இன் ரோ இம் வென்றோம், பரிசுகளை வென்றோம். பா ரா இட்டு கா இல் பாராட்டுகள், பே இர் ரோ இம் பெற்றோம், பாராட்டுகள் பெற்றோம். அடுத்து உங்களுக்கான பயிற்சி. பயிற்சி என்பது என்னதுன்னா, ஆசிரியர் வந்து இந்த சிவப்பு வர்ணத்தில் வந்து வாக்கியங்களுக்கு வந்து கோடிட்டுருக்கேன். இந்த வாக்கியங்களை வாசித்து உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் அழகான கையெழுத்தில் நீங்கள் எழுத வேண்டும், சரிங்களா? இது வந்து ஒரு 10 வாக்கியங்கள் வந்து ஆசிரியர் தேர்ந்தெடுத்திருக்கேன், சரிங்களா? இந்த 10 வாக்கியங்களை வந்து அழகான கையெழுத்தில் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். எழுதும்போது இந்த வாக்கியத்தை வாசித்து எழுதுங்க, சரிங்களா முன்னோர்களே? உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் இன்றைக்கான துளமியும் திகதியும் எழுதி செய்ய வேண்டும். துளமை திகதி எழுதிவிட்டு தலைப்பு வந்து 2 சொற்கள் வாக்கியம் எழுத வேண்டும். பிறகு ஆசிரியர் சற்று முன்னர் உங்களுக்கு கொடுத்த இந்த 10 வாக்கியங்களை நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். 2 உதாரணங்கள் ஆசிரியர் காண்பித்திருக்க பாருங்க, சரிங்களா? அழகான கையெழுத்தில் எழுத வேண்டும். அடுத்து உங்களுக்கான நடவடிக்கை நூலில் ஒரு தொடர் நடவடிக்கை பயிற்சி இருக்குது. நடவடிக்கை நூல் பக்கம் 47, அதாவது சொற்களை இணைத்து வாசித்திடுக. 2 சொற்களை வந்து சரியாக இணைத்து சரியான வாக்கியமாக நீங்கள் வந்து உருவாக்க வேண்டும், சரிங்களா? முதலில் சொற்களை வாசிப்போம். பேருந்தில், பேருந்து என்பது வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்திலையும் மலாய் மொழியிலையும் வந்து பஸ் என்று சொல்வார்கள், பேருந்து. பிறகு பூக்கள், மலர்கள். வீட்டிற்கு வீடு, அழகாக அழகானது. சேவை, ஏதாவது ஒரு உதவி, சரிங்களா? ஏதாவது ஒரு சேவை செய்வது. மருந்து, உடல் நலக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவர் வந்து ஒரு மருந்து கொடுப்பாரா இல்லையா, அதுதான் மருந்து. தரையில், கீழே, சரிங்களா? தரையில். அடுத்தது வலதுபுறத்தில் உள்ள சொற்களை வாசிப்போம். உடுத்தினான், உடுத்தினான் என்பது வந்து என்ன, உடைகளை வந்து உடுத்துவது, உடுத்தினான், அணிந்தான். செய்தோம், செய்வது. சென்றோம், செல்வது, ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வது. அமர்ந்தோம், கீழே அமர்வது, சரிங்களா? நாற்காலியில் அல்லது கீழே அமர்வது. மலர்ந்தன,
பெரும்பாலும் வந்து மலர்கள் மலர்ந்தன தான் சொல்வார்கள். பூக்கள் மலர்ந்தன, திரும்பினர், வீடு திரும்பினர் என்று சொல்லலாம். கொடுத்தார், கொடுப்பது, சரிங்களா? இப்போ இந்த சொற்களை வந்து, இரண்டு சொற்களையும் வந்து நீங்கள் இணைத்து சரியான வாக்கியமாக உருவாக்கணும், சரிங்களா? முதலில் பேருந்து. பேருந்துக்கு வந்து எந்த சொல்லை வந்து இணைத்தால் சரியாக வரும்? பேருந்தில் சென்றோம். அதற்கு நீங்கள் வந்து கோரிடணும், சென்றோம். அடுத்து இரண்டாவது பூக்கள். பூக்கள்னா மலர்கள், என்ன வரும்? மலர்ந்தன, சரிங்களா? அடுத்து மூன்றாவது வீட்டிற்கு. மூன்றாவது வீட்டிற்கு, இங்கே வந்து ஒரு மெய்யெழுத்து வருகிறது பாருங்கள். இங்கே ஒரு மெய்யெழுத்து வந்து வந்தால் கண்டிப்பாக அந்த மெய்யெழுத்து வரிசையில் உள்ள சொல்லாக தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இத், இத் என்பது தாவரிசையில் உள்ளது. அப்போ தாவரிசையில் உள்ளது எது? அது பாருங்க, தீ, திரும்பினர். அப்போ வீட்டிற்கு திரும்பினர், சரிங்களா? அடுத்து நான்காவது அழகாக. அழகாக என்ன வரும்? உடுத்தினான், சரிங்களா? ஆடையை வந்து அழகாக உடுத்துவது, உடுத்தினான். அடுத்து ஐந்தாவது சேவை. சேவைனா ஏதாவது ஒரு உதவி, சரிங்களா? சேவை, அதாவது ஏழை எளியோருக்கு வந்து சேவை செய்தோம், சேவை செய்வது, செய்தோம். அடுத்து மருந்து. மருந்து வந்து என்ன வரும்? மீதம் இருப்பது வந்து அமர்ந்தோ பிறகு கொடுத்தார். எது வரும்? மருந்து கொடுத்தார். அடுத்து இறுதியாக ஏழாவது என்ன வரும்? தரையில். தரையில் என்பது என்னது? கீழே, கீழே அமர்ந்தோ, சரிங்களா? பயிற்சிகளை சரியாக செய்யுங்க மாணவர்களே. நன்றி.